வணக்கம். இது உங்கள் உடன் பிறப்புகள். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வ்ளாக் ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் இல்லாத என்னோடய டே வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் எழுந்ததுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7:00 கிட்டே வந்து எழுந்தேன். ஸோ அப்படியே எழுந்துட்டு பின்னாடி ஒரு நல்ல க்ரீனரியான என்னுடைய பிளான்ஸ்லாம் பார்த்து நல்லா மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களுமே வந்து காலையில் எழுந்தோடனே உங்களுடைய ஃபோனில் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முழிக்காதீங்க. எப்போவுமே வந்து நல்லா நேச்சரில் வந்து நீங்கள் வந்து காலையில் எழுந்தோடனே அது பாருங்கள். அது ரொம்பவுமே ரிலாக்ஸிங்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு காலைல எழுந்தோடனே வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து வார்ம் வாட்டர் குடிங்க. அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நானும் மதம் ஒன் கிளாஸ் ஃபுல் ஆஃப் வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். வார்ம் வாட்டர் குடித்து முடிச்சுட்டு நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தோடனே நெக்ஸ்ட் எங்கள் அம்மா வந்து எனக்கு பிரேக்ஃபஸ்ட்டுக்காக தோசை வந்து சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு எங்கள் அம்மா சுடுற தோசை வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பெர்ஃபெக்டாக ரவுண்டாக மெலிசாக செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பார் வந்து அன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. எனக்கு சாம்பார்னால ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:40 சம்திங், அதாவது 10 கிட்ட ஆக போகுது. ஸோ இப்போ என்னோடய ஸ்டடி டைம் வந்தாச்சு. இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லைனாலும் படிக்கணும். நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் நம்ம ஜென்ரல் நாலேஜ் அதெல்லாம் கற்றுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஹிந்தியெல்லாம் சும்மா ரீட் அண்ட் ரைட் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்களுமே வந்து ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அது மாதிரி வந்து எது எதுலாம் நீங்கள் வந்து படிக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் படிக்கலாம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 கிட்ட ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ அதுவும் இப்போ சம்மர் டைம்னால் கண்டிப்பாக ஹைட்ரேட்டட் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஸோ அடிக்கடி வந்து நீங்களும் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம தண்ணி குடிச்ச நல்லா ஹைட்ரேட்டடாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் வந்து நான் வந்து படிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் படிச்சுட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து எப்போவுமே வந்து நடுவில் படிக்கும்போது இல்லை நடுவில் ஒரு 11:30 அந்த பிரேக் அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா வந்து எதனா ஸ்நாக்ஸோ இல்லை ஜூஸ் அது மாதிரி கொண்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து ஆரஞ்ச் ஜூஸ். யார் யாருக்கெல்லாம் ஆரஞ்ச் ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம ஆரஞ்ச் ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து எழுதிட்டு இருந்தேன் இல்லையா ஹிந்தி. ஸோ அதெல்லாம் எழுத அந்த வந்து ஒரு வாட்டி வந்து படித்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்களுமே வந்து எழுதுறது மட்டும் அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அது ரிவைஸ் பண்ணால் தான் அது நல்லா வந்து நம்மளுடைய மைண்டில் போய் அது வந்து செட் ஆகும். ஸோ எது எழுதினாலும் சரி அது மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 12:00 to 12:10 ஆகுது. ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து பாவ பாஜி வந்து நான் லஞ்சுக்கு செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து தக்காளி வெங்காயம்லாம் நான் வந்து நறுக்கி கொடுத்துட்டு இருந்தேன். இதில் வந்து டைம் லேப்ஸில் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக கட் பண்ணாதீங்க. ஸ்லோவாக கட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து கை அறுத்துப்பீங்க. ஸோ பி கேர்ஃபுல். தக்காளி வெங்காயம்லாம் நான் வந்து நறுக்கி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு பாவ பஜ்ஜினாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எங்கள் அம்மா வந்து வீட்டிலே செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து பாவ பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து பாவ பாஜி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து கோவா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்போவுமே வந்து லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எதனா ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணும், அதாவது 1/2 hour முன்னாடி. அது வந்து ரொம்பவுமே ஹெல்த்தி. ஸோ இன்றைக்கி வந்து கோவா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய லன்ச் வந்து வந்தாச்சு, பாவ பாஜி. ஸோ பண்ணுக்கும் நான் வந்து சாப்பிடுவேன், ப்ரெட்டுக்கும் சாப்பிடுவேன். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பாவ் பாஜி பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ டைம் வந்து 2:00 கிட்ட ஆகுது. பாவ் பாஜி தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி ஆன லஞ்சுக்கு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு 2:30
2:43 சம்திங் வந்து மினியேச்சர் குக்கிங் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், பொமக்ரானட் ஜூஸ். ஸோ அது முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 5:00 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். மினியேச்சர் குக்கிங் ஷூட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 5:00 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னோடய செடிக்கு எல்லாத்துக்கும் நான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ இந்த கேன் வந்து நானே பண்ணது, இது அப்படியே அழகாக வந்து ஹோல்ஸ்லேருந்து வரும் இல்லையா, அது மாதிரி நானே டிஐவையாக பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 5:30 to 5:40 வரைக்கும் நான் வந்து யோகா அது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு 6:00 வரைக்கும் நான் வந்து என்னுடைய ஃபேவரட்டான கார்ட்டூன் ஷின்சான் தான் பார்த்துட்ருந்தேன். ஷின்சான் பார்த்தாலே எனக்கு டைம் போகிறதே தெரியாது, எனக்கு ஷின்சான்னா ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் ஷின்சான் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷின்சான்லாம் பார்த்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட் என்னோடய ஈவினிங் ஸ்கின் கேர் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம். நெக்ஸ்ட் மை ஃபேவரட் க்ரீன் டீ. ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 7 to 7:30 கிட்ட ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து கலரிங் புக் வச்சுட்டு கலரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நிஞ்சா ஹட்டோரியோட ஃபோட்டோவை தான் நான் இப்போ வந்து கலரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கலரிங், பெயிண்டிங், கிராஃப்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ தான் நான் வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் அண்ட் வேக்ஸ் க்ரையான்ஸ் வச்சு நிஞ்சா ஹட்டோரியை வந்து கலர் பண்ணிகிட்டு இருக்கேன். யார் இருக்கலாம் கலரிங் பண்ணுறதுலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கலரிங் பண்ணும்போது வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும், ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ நீங்களுமே வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி கலரிங் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் வந்து கலரிங் பண்ணுறேன். That's all. என்னுடைய நிஞ்சா ஹட்டோரி கலரிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 8:00 சம்திங் ஆகுது. நான் இப்போ மறுபடியும் ஷின்சான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். தட்ஸ் ஆல். ஸோ இந்த என்னுடைய டே இன் மை லைஃப் வ்ளாக் வித்தவுட் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில் டே இன் மை லைஃப். ஸோ இந்த டே இன் மை லைஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் யூ வில் பி கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது மாதிரி வேறு என்னென்ன டே இன் மை லைஃப் வ்ளாக்ஸ் இல்லை வ்ளாக்ஸ் அதெல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டோம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம். ஸோ பாய் பாய், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.